So, இப்படி தான் இருக்கும் இங்க பாருங்க. ஐயோ இன்னொரு செமையா இருக்கு. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பொங்கல் டே vlog தான். இன்னைக்கு வந்து வெஜ் தான், அப்பளம், அதுக்கப்புறமா வந்து காராமணி பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் பண்ணிட்டு இருக்கேன். லஞ்ச் வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வடையும் சக்கரை பொங்கலும் செய்யலாம். இவங்களுக்கு வந்து சக்கரை பொங்கலோட வடை காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால வடைக்கு வந்து ஊற வச்சிருக்கேன், பருப்பு வடைக்கு சக்கரை பொங்கல் செய்யணும். அப்புறம் முடிஞ்சா நைட் ஏதாவது பேக் பண்றதையும் இந்த வ்ளாக்ல கவர் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா எங்க மூணு பேர் முகத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீட்டுக்குள்ளவே தான் எடுக்க போறோம். பட் டின்டோட அட்ராசிட்டிஸ் எப்பவும் போல இருக்கும். அந்த அம்மா அவங்களோட பொம்மைங்களை வச்சுட்டு எப்பவும் போல பேசுறது, ஜாம்பி விளையாட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப லஞ்ச் எல்லாம் நடக்கும் போது நடுநடு சாப்பிட்டு சொல்லு. நல்லா சூப்பரா சாப்பிட்டியா? ஸோ ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போது ஒரு எல்லோரும் வந்து பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். இந்த பொங்கலில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ட்ரம் ரோல் ப்ளீஸ். இருக்கு பெரிய பொண்ணெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. மெமரிஸ் வந்து முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். எத்தனை பேரு என்னென்னலாம் நீங்க உங்க குழந்தையோட அதை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நான் ஆக்சுவலாக வெயிட் தாங்காது அப்படின்னு நினைச்சேன். பட் ஓகே, சுனி வந்து ஒரு சின்ன சப்போர்ட் வச்சிருக்கா. ஸோ பயம் இல்லை, யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. டின்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? ஆ, இங்கே பார்த்து சொல்லு டின்டுமா, ஹாப்பியா? ஓகே, நம்ம லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாம்பார் தாளிச்சு விட்டுருக்கேன், காராமணி பொரியல், அதுக்கப்புறமா எங்கள் எல்லாத்தோட ஃபேவரட் பேட் அப்பளம். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். அம்மா இல்லை, குழந்தை, இந்த குழந்தையோட. ஆமாம், கை குழந்தை, கை குழந்தை. டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச் கிடச்சு தெரியாம கழிச்சு போயிடு. டைம் வந்து 5:30 ஆச்சு. சரி, டைம் வந்து 5:30 ஆச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐயா வந்து நிறைய நேரம் தூங்கி எழுந்திரிச்சாரு. இப்போதான் நம்ம கழுவி தரேன். ஆமா, இப்போ வந்து டீ வச்சிருக்காங்க. நான் சைட் பை சைட் சக்கரை பொங்கலும் வடைக்கும் அரைச்சிட்டு இருக்கேன். ஸோ செஞ்சுட்டு முடிஞ்ச டைம் இருந்தால் மாடிக்கு கொண்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்குறேன். வடை ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. எனக்கு மசால் வடை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து பச்சை மிளகாய் நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். எப்போ வடை செஞ்சாலும் அந்த பச்சை மிளகாவோட கடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி மட்டும் இல்லாமல் போயிடுச்சு, அதுவும் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். டீ குடிச்சிட்டோம் நாங்கள்.
இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், இன்னொரு ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரே சாப்பாடாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபி எடுக்காததுனால நான் அதுக்கப்புறமா இந்த சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா காஃபி பானகோட்டா வந்து ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி லவ்வர்ஸ் இல்லை சாக்லேட் லவ்வர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல டெசர்ட்டுன்னு சொல்லுவேன். அது வந்து டீட்டெயில் ரெசிபியோட நான் கவர் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து 100 rupees சேவ் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு வீடியோவில் வந்து நான் சொல்லலை, ஸோ நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க எத்தனை நாள்னு. ஏன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடுறோம். இப்போ அந்த ஒரு நாள் வீடியோ போடாத அன்னைக்கு கூட எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? எல்லாம் பண்ணும்போது வந்து அப்படி கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் எதுவும் பண்ணல, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சுனிக்கு சொல்கிறேன், எல்லாம் அப்படி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு ஃபேவரட்டாக வடை செஞ்சு வச்சுட்டா அடுத்து சக்கரை பொங்கல் தான், அது சக்கரை பொங்கலும் வச்சிட்ருக்கா. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் வச்சு அந்த காம்போலாம் நம்ம போட்டு பட்டையை கலப்போம் இன்றைக்கி. அந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரூபன் நானும் வந்து அது ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டிலேருந்து ரூபனுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, மச்சான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த காம்போ வந்து பிடிக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ வச்சு நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே வடை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே சுனி ஒரு சம்பவம் பண்ணிட்டா, என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வந்து வெளில தெரித்து அப்படியே கீழே வந்து ஒரு குளம் மாதிரி ஓடுது. ஸோ அந்த அளவு மேபி வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டாங்க தண்ணி வாங்கி. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடுறோம், அதுதான் நம்ம வேலை. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். நான் இந்த இடத்துல அடுப்பு இப்போ தான் ஆஃப் பண்ணோம், ஸோ கொஞ்சம் சூடு இருக்கும், பார்த்து பார்த்து எடுப்போம். பரவாயில்ல, நல்லா அரிசி வந்துருச்சு, ஆனால் நிறைய இது பால் வந்து வெளியில் வந்துருச்சு. ஆக்சுவலி என்னென்னா பெரிய குக்கரில் இன்னைக்கு சாம்பார் வச்சதுனால தான் இதில் வச்சேன், இல்லைனா பெரிய குக்கரில் வைக்கிறது தான் சேஃபு. நான் வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வந்து வெள்ளப்பாகு கூட சேர்த்துக்கலாம். வெள்ளப்பாகு சேர்க்குறதா இருந்தால் வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு வதக்கி சேர்த்துட்டேன். ஏலக்காவும் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம காஃபி பானகோட்டா பண்ணிடலாம். டின்ட்டுக்கும் வந்து டின்னர் கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா, வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதும் குஷியாக வந்து நின்றாச்சு. இங்கே ஒரு பவுலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 teaspoons வந்து தண்ணி வச்சுருக்கேன், நார்மல் வாட்டர் தான். இதில் வந்து 2 teaspoons ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் செட் ஆகிறதுக்கு. கலக்கிட்டு அப்படியே விட்டுருந்தோம்னா ஒயிட் கலர்ல ஆன உடனே விட்டுறணுமா? ஃபுல்லா உள்ள மிக்ஸ் ஆனது விட்டுறேன். ஃபுல்லா உள்ளவா? ஃபுல்லா உள்ள மிக்ஸ் ஆனது விட்டுறேன். ஆ போடு சொல்ல போடு போடு அப்படியே வச்சிரேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 1.5 கப் பால் சேர்த்திருக்கேன், அதாவது 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்க. 500 லிட்டரா? என்னது 500 லிட்டர்ஸா? 1/2 லிட்டருக்கு என்ன சொல்லு, 1/2 லிட்டர் நீயே சொல்லு. 500 ml. கரெக்ட் தான். 500 லிட்டர்ஸ்னா எவ்வளவு வரும்? அது பெருசு பெருசா? எப்பவுமே இப்படி தான், இந்த இன்சஸ் அப்ப சென்டிமீட்டர் மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் நானே, இதுல இருந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி, அப்ப ஒரு 400 ml னு வச்சுக்கோங்க. இந்த மெஷரிங் கப் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா 1/2 கப் பால். இப்ப இது கூட தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். சக்கரை வந்து 1, 2, 3, 4, 5.
ஏழு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். ஏழு ஸ்பூன் சக்கரை சேர்த்திருக்கியா? ஏழு ஸ்பூன் சக்கரை. ஆமா அழுக்கா இருப்போம். இங்க தான் உட்காந்து பாடுவ? எப்படி பாடுவ? எப்படி தங்க பாடுவீங்க? ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன், கூடவே ஒரு 50 கிராம் சாக்லேட். நான் வந்து இன்னைக்கு டைரி மில்க் தான் எடுத்திருக்கேன். திட்டு போடு. நீ ஒன்ன நான் போடு போடு. இதெல்லாம் நம்ம பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்க்கிறோம். பால் வந்து ரொம்ப சூடாக வேண்டாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசனை அந்த சாக்லேட் கொக்கோ பவுடர் அந்த வெண்ணிலா எசன்ஸ்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு ஐஸ்கிரீமோட ஸ்மெல் இருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க ஜெலட்டினை உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்புல இருந்து இறக்கிடுங்க. கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ இன்னும் இந்த இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். அப்போ ஏதாவது தேவையில்லாத கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். சிம்பிளா ஒரு பவுல் தான், அதுல ஊத்திட்டு செட் பண்ணி வைக்க போறோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் உள்ளே வைக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 4 hours ஆகும் நல்லா செட் ஆகிறதுக்கு. வச்சுட்டு செட் ஆனதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட்டுருவியா? ஆமாம். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ணால் எப்பவும் போல ராத்திரி வேலை இன்னைக்கு. ஆமாம், டிண்ட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். காலையில் எல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் டாய்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ ஃபுல்லாக அவங்களோட பேசுறது. ஆனால் பாவம் அவளும் தனியாக என்ன பண்ணுவாளா, அதனால விட்டுடுறது. நைட் அவள் தூங்கினதுக்கு அப்புறமா ஃபுல் நைட் ஹெல்ப் பண்ணுவாள். நீ ஈவினிங் வாட சுட்ட இப்போ வாயில. ஓய் ஹலோ, நான் வாயில் தான் வாட சுடுவேன். இப்போ சிரிக்கிறாள் அழுகி. இந்த லைட் போட்டதுலேருந்து எதுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ, டிண்ட்டோட மூவி டைம்னு அதை போட்டு வச்சிருவா. ஓகே, எப்பவும் போல் நம்ம பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் நேற்றுக்கு தான் மாற்றினேன், அதை லைட்டாக உதறிட்டு போட்டுற வேண்டியது தான். காலையில் க்ளீன் பண்ணேன். இங்கே ஒரு கிரைண்டர் இருக்குது, கென்ட் பிராண்டோடையது. இது வந்து ரெவ்யூக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ டெடிக்கேட்டட் வீடியோ தான் நான் போட போகிறேன். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது பிராண்ட் பொருள் வாங்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணுறது அப்படி தான், தனியாக தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ வ்ளாகில் இல்லாமல் தனியாக போடலாம். அதாவது தேவை இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இதோட ரெவ்யூ யாருக்காவது தேவை, அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியுங்கிறதுக்காக. ஆனால் யூஸ் பண்ணணும், அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 2 times நான் மாவு அரைச்சிட்டு அதில் என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸ் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ வீடியோ வரும். இப்போ யாருக்காவது கிரைண்டர் வாங்கணும்னு ஐடியா இருக்குன்னா மேபி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு 2 weeks நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ கட கட கடன் இதை முடிச்சிடலாம். ரொம்ப க்ளீனிங் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். டிப்டு எல்லாமே முடிச்சிருக்கா இல்லடி செல்லும். எந்திரி, தலைக்கணி எல்லாம் எடுத்து கொடு செல்லும்னால உதறிட்டு எடுத்து கொடுத்து கிடைச்சிடலாம். அது இங்கே இருக்கு. அப்புறம் ஒரு குட்டி ஷவுட் அவுட். இந்த பில்லு பார்த்ததான் எனக்கு ஞாபகம் வந்தது.
இது வந்து எங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அதாவது எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஒருத்தங்க வந்து இன்ஸ்டா பேஜ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க இன்ஸ்டா பேஜ் நேம் வந்து bow and ribbons. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு. டின்டோட அட்மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லுவேன். இப்பெல்லாம் எப்பவுமே இதை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறா. நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு. ஒருவேளை நீங்க அவங்க பேஜ் செக் பண்றீங்கன்னா இது வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். பிளஸ் நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து நிறைய வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து கஸ்டமைஸ்ட் பில்லோ கவர் வந்து ஒன்று அனுப்பியிருந்தாங்க, ரியான்னு பேர் போட்டு. க்யூட்டாக இருக்குல்ல, இது எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக அனுப்பினாங்க. டின்ட்டு வந்து டின்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் வந்து சாஃப்டான டவல். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து அவங்க ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நியூ பார்ன் பேபிஸ்க்கு மட்டுமே இல்லை, வளர்ந்த குழந்தைங்களுக்குமே வந்து இது மாதிரி சாஃப்டான டவல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது வந்து பெட் ஸ்ப்ரெட்டா, அந்த பர்சனலைஸ் பில்லோ கவர் இருந்துச்சுன்னா அதோட செட்டு. எல்லாமே வந்து ரொம்ப மைல்டான கலர், ரொம்ப கச்சா முச்சான்னு இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கா. அவங்க பேஜ் செக் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட பேஜ் நேமா. நான் கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணும் இல்லை யாருக்காவது கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓவர் நைட் ஃபுல்லாகவே இருந்துச்சு. நம்ம வந்து இதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது 4 hours செட் ஆகாது, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இதுக்கு. இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, ஐயோ இன்னொரு செமையா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. இப்ப டின்டு தான் நமக்கு வந்து டேஸ்ட் டெஸ்ட் பண்ண போறா. எப்படி இருக்கு செல்லு? அங்க செல்லு, நல்லா இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஐஸ்கிரீம். ஓகே, டின்டுவே அப்ரூவ் பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுமே ஒரு பாதி கிச்சன் கிளீன் ஆன மாதிரி இருக்கு. இப்ப ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட போறேன். தொடச்சிட்டா வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து சுமி கூடவே நடந்து நடந்து அவள் எப்படி வேலை செய்கிறா அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்கள், இங்கே அங்கேயும் ஓடிட்டே இருப்பா, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டா. இத்தனைக்கும் அந்த மாதிரி இப்போ உடம்பு சரியில்லை ஆக்சுவலாக, லைட்டாக. ஆனாலும் வந்து இங்கே அங்கேயும் ஓடிட்டு தான் இருப்பாங்க. என்ன சுனி, ஐயோ சரி ஓகே, நான் அப்படியே காட்டுறேன் இருங்க. டின்ட் புடைச்சிட்டு இருக்கா பாருங்க. இப்பமா மாமிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்ப்ரே பண்ணிட்டியா? ஸ்ப்ரே பண்ணலையா? ஓஹோ, சரி மாமி இருப்பா, இருக்கு, ஸ்ப்ரே பண்ணுவா. கட்டிங்கா சேவிங்கா? எந்த இடம் கரெக்டாக விரல வச்சு காட்டு. சரி நானே காட்டுறேன். ஓகே,
ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருக்கீங்க ஒயிட் கலர் நேனோ மார்பிள் யூஸ் பண்ணுறதுனால வந்து ஸ்டெயின்ஸ் ஆகுமான்ட்டு. ஆகும், ஆனால் நாங்கள் டெய்லியுமே வந்து நைட்டு க்ளீன் பண்ணுறதுனால வந்து அந்த கரை எல்லாம் வந்து போயிடும். இல்லை அப்படி கிடையாது, நான் தான் துடைப்பேன் அதனால எனக்கு தெரியும். ஆக்சுவலி தொடச்சாலும் அது இருக்கும், இந்த கிரீன் கலர் ஸ்க்ரப் இருக்கும்ல அதை வச்சு தேய்ச்சா போயிடும். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோன்னா அது மார்க் ஆகிடும். அதனால எங்கேயாவது அப்படி கரை இருக்குன்னா அது அன்னன்னைக்கே க்ளீன் பண்ணிடணும். பொங்கல் தீபாவளி அப்படின்னா நானும் அக்காவும் எல்லா சேனல்லயும் என்னென்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுப்போம். ஓகே, சன் டிவில இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும், விஜய் டிவில இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு விடிய பார்த்துட்டே இருப்போம். அந்தந்த டைமுக்கு கரெக்டா பார்ப்போம். ஓகே இது இதுன்னு மாத்தி மாத்தி சேனல் மாத்தி இப்பெல்லாம் டிவி சைடே போறதுல அப்படியே மாறியாச்சு நம்ம லைஃப். இப்ப வந்து குழந்தைங்க டேக் ஓவர் பண்ணியாச்சு, எத்தனை பேருக்கு வந்து இது ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்குதான் யோசிச்சுட்டு இருந்தேன் டிவியே பார்க்காத போது எவ்வளவு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆனா நல்லா இருக்கு அந்த மெமரிஸ் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு, கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு ரெசிபி பிளஸ் ஒரு கிளீனிங் மோட்டிவேஷன் ஏதாவது கிடைச்சிருக்கலாம் இந்த வீடியோல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனலோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ரொம்ப ரோல் ஆகுது, கொஞ்ச நாள் ஆச்சு கேமரா எடுத்தா அதனால நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறோம், அது வரைக்கும் பாய்.